நம்ம வணக்கம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை நம்ம பாரம்பரியத்துக்கு வைப்போம். ஆனால் அந்த வணக்கம் வைக்கிறதுக்கான இதை ஐந்து விரலை பயன்படுத்தி நம்ம வைப்போம். இந்த ஐந்து விரலில் பல சூட்சமங்களும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். குறிப்பாக இராணுவ வீரர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இராணுவ வீரர்களுடைய சல்யூட் எப்படி இருக்கும் நல்லா தெரியும். விரைப்பாக ஐந்து விரலை பயன்படுத்தி வலது கரத்தை உயர்த்தி இந்த மாதிரி வணக்கம் வைப்பாங்க. ஸோ அது வந்து சல்யூட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதிலே இராணுவ வீரர்கள் பல்வேறு விதமான முறைகளை பயன்படுத்துவாங்க. நாசிசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்லர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, இந்த வணக்கம் வந்து சைடில் இருக்கிற மாதிரி இந்த விரல் ஐந்தையும் இப்படி குவிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் விமானப்படை வீரர்கள் எடுத்துகிட்டிங்கனாக்கா அதே வணக்கத்தை வந்து இப்படி வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் வித்தியாசமான முறைகளை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆதிகாலத்திலேருந்து இந்த முறைகள் உண்டு. சில கராத்தே வீரர்கள் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு விதமான வணக்கம் வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய வணக்கம் பாருங்கள் இப்படி இருக்கும். சில பேருடைய வணக்கங்கள் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி வணக்கங்களை பல்வேறு விதமாக பயன்படுத்தும் போது பல்வேறு நாடுகளையும் வெவ்வேறு விதமாக பயன்படுத்திருக்காங்க. இப்போ அரேபியர்கள் பார்த்திங்கனாக்கா அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அவங்க கைகளை முத்தமிட்டு அதை வரவேற்கிறது அப்படிங்கிறதுன்னு ஒரு வணக்க முறை இருக்குது. இதே இங்கிலாந்து நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வணக்க முறை. அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்களுடைய தொப்பியை வந்து தூக்கி அதை மறுபடியும் வைக்கிறது, அதுதான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கூட ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து பெரும்பாலும் பெண்கள் முன்னாடி அவங்க வணக்கம் செலுத்துவதற்காக இந்த தொப்பியை வந்து உயர்த்தி காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. அதே மாதிரி கை ஹேண்ட் ஷேக் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த ஆங்கிலேய அந்த இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து ஹேண்ட் ஷேக் தான் வந்து பரவலாக பயன்படுத்துகின்ற முறை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷேக்லேயும் கூட அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கிலாந்து மகாராணி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஹேண்ட் க்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம், மகாராணியோ அல்லது தயானம் போன்ற இளவரசி இந்த மாதிரி இருக்கவங்கள வரும்பொழுது கை குலுக்குவதாக இருந்ததுன்னா, பெண்கள் அவங்க தங்களுடைய இளவரசியோ அல்லது அரசிக்கிட்டேயோ கை குலுக்குவதாக இருந்ததுன்னா ஒரு அடி குறைந்து அதாவது குனிந்து தங்களுடைய ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய ஒரு முறை. ஜப்பான்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னை முழுமையாக ஒரு 90 டிகிரி குனிந்து வணங்கக்கூடிய ஒரு முறை. ஸோ இந்த மாதிரி ஜப்பான் போன்ற நாடுகளில் சில இடங்களில் தலையை மட்டும் குனிஞ்சு வணக்க வைக்கிற ஜப்பான் போன்ற நாடுகளில் சீன முறைகளுக்கு கொஞ்சம் மாற்றாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில நாடுகளில் சில விதமான வணக்க முறைகளை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் வணங்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மற்றவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதை வணங்குதல் என்ற முறையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதனால தான் அதுக்கு பேர் வணக்கம் அப்படிங்கிறது பேர். ஸோ வணக்கம் அப்படிங்கிறத இந்த விரலில் ஐந்து விரலையும் குவித்து இந்த ஐந்து விரலையும் குவித்து குறிப்பாக இந்த மாதிரி கூம்பு உடையதில் வைத்து வணங்கணும். இந்த முறை தான் வந்து நம்ம இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய முறையாக இருக்கிறது. பெரும்பாலான ஆசிய நாடுகளிலும் இந்த வணக்க முறையை பயன்படுத்துகிறாங்க. நிறைய நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் தாய்லாந்து, இது போன்ற பர்மா போன்ற மியான்மர், வியட்நாம் இது போன்ற நாடுகளையும் இந்த வணக்க முறைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆசிய உள்ளிட்ட நாடுகளில் இந்த வணங்குதலில் கூட பல்வேறு முறைகள் இருக்கிறது. நீங்கள் வயிற்றில் வைத்து நீங்கள் இப்படி கும்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய தாயை வணங்குவதற்கு சமம். ஸோ அதனால் தாய் போன்ற தாய்மை உடைய உணர்வுடையவர்கள் போன்ற வணங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா உங்களுடைய வயிற்றில் கைகளை இரண்டையும் குவித்து வணங்கணும். ஸோ இது ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சமமான உங்கள் நண்பர்கள் போன்றவங்களை வணங்கும்போது உங்களுடைய மார்பு பகுதியில் இப்படி கை வச்சு நீங்கள் குவித்து கைகளை குவித்து இப்படி வணங்கணும். ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு குருவை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா கைகளை இப்படி குவித்து இந்த மாதிரி நீங்கள் வணங்கணும். பெரும்பாலும் தலையை குனிந்து வணங்குவது ஒரு முறை. இது இந்தியாவில் நடத்தக்கூடிய இந்த குருவை வணங்கக்கூடிய ஒரு முறை. இதற்கு அடுத்த போல் நீங்கள் தெய்வத்தையோ அல்லது இன்னும் உயர்ந்த பொருளையோ வணங்கும்போது பார்த்திங்கன்னாக்கா கைகளை மேலே குவித்து இப்படி வணங்குவது அப்படிங்கிற அந்த முறையும் ஒரு இந்திய கலாச்சார முறைகள் தான் வந்து சொல்லப்படுகிறது. இந்த உலக நாடுகளில் அனைத்து வணங்குதல் முறையும் சல்யூட் முறையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எது உயர்ந்தது எது சிறந்தது அப்படின்னு பார்த்து பாராட்டத்தக்கதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய முறைப்படி வணங்கக்கூடிய இந்த இரண்டு கைகளையும் குவித்து வணங்குகிறது தான் சிறந்த முறை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு தொற்று நோய்கள் பல உலகங்களில் பரவி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொருவரை வணங்கும்போது கையை ஹேண்ட்ஷேக் பண்ணுவதோ அல்லது அவங்களை கட்டி அணைப்பதோ அந்த மாதிரி செய்வதை தவிர்த்து விட்டு இரு கைகளையும் குவித்து வணங்குவது என்பது இப்போதைக்கு காலத்தின் கட்டாயமாயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் யாரையாவது நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கன்னா வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கைகளை குவித்து வணங்குவது அப்படிங்கிறத இனிமேல் முறைப்படுத்திக்கங்க. இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு இன்னொருத்தர் எதிராளிகள் உங்களை வந்து பார்த்து அதே மாதிரி உங்கள் கைகளை குவித்து வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையாக சொல்வதற்கு நீங்கள் தயங்கவே தேவையில்லை. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்
வணக்கம் அப்படிங்கிறத காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், வணக்கம் என்றால் வணக்கம் தான், அது காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கங்கிறது குட் மார்னிங்கையும் அதே மாதிரி குட் ஆஃப்டர்நூனையும் குட் ஈவினிங்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுது. ஸோ அந்த வணக்கம் நமக்கு தேவை, வணக்கம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் காமனாக நம்ம சொல்லணும். ஸோ அதை சொல்லி நீங்கள் இன்னொருத்தரை வந்து வணக்கம் கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கைகளை குவித்து வணங்கினீங்கன்னா அடுத்தவர்களையும் வணங்க செய்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு பழக்கமாயிடும். ஸோ நம்ம இனிமேல் தெரிஞ்சிக்க வேண்டியது, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கைகளை குவித்து வணங்கி மற்றவர்களை வாழ்த்தவும் வணங்கவும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். எப்போதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதாக நம்ம அர்த்தம். ஸோ அதனால் வணங்குவதற்கோ அல்லது வணக்கம் சொல்வதற்கோ நீங்கள் தயங்க வேண்டாம். நீங்கள் எந்த முறையை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி, அதை கைகளை குவித்து நம்முடைய தமிழர் கலாச்சாரமான வணக்கத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை நம்ம செய்த மாதிரி இருக்கும். அதனால் வணங்குவோம், வணங்கி மகிழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடணும்னு விரும்புனீங்கனாக்கா அதை பற்றியான கமெண்ட்டும் நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள். என்றும் இனியவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை என்றும் இனியவன்.